திடீர்னு கூட்டணி மாறிடுச்சா? விஜயகாந்துடைய கொள்கை என்னன்னா திமுக வந்துடக்கூடாது, அண்ணா திமுக வந்துடக்கூடாது. இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நமக்கு அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காரு, எல்லா விஷயங்களும் நமக்கு சொல்லிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கதான் போறோம். ஏன்னா அரசியல் தேர்தல் கிளம்பி எவ்வளவு சூடு பிடிச்சிட்டு இருக்கு, தேர்தல் வர இந்த டைம்ல நமக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ வணக்கம். வணக்கம் சார். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ சார், இன்னைக்கு வந்து ஒரு அவார்ட் நியூஸ் தான் ஆரம்பிக்க போறது. என்ன அப்படின்னா, நம்ம இப்பதான் வந்து கேள்விப்பட்டோம், பிரேமலதா விஜயகாந்த் அவரோட தேமுதிக கட்சி வந்து தேமுதிக கட்சி அதிமுகவோட வந்து கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு பேசும்போது, இப்போ சுடசுட ஒரு நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு பாஜகவோட மேலிட பொறுப்பாளர்கள் வந்து தேமுதிக அவங்க கிட்ட, பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட அவங்க கிட்ட பேச போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன சார், இது திடீர்னு கூட்டணி மாறிடுச்சா? இல்ல, பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரை விஜயகாந்த் என்கின்ற ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய செல்வாக்கு. இது தனிப்பட்ட முறையில் பிரேமலதாவுக்கோ மற்ற யாருக்கோ சுதீஷுக்கோ மிகப்பெரிய செல்வாக்கு இல்லை. விஜயகாந்தால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, விஜயகாந்தால் 29 சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரதான எதிர்க்கட்சி தலைவர். இது விஜயகாந்த் என்கின்ற ஒரு தனி மனிதனுடைய கொள்கைக்காக கிடைத்த வெற்றி இதுதான். அப்போது பிரேமலதாவை பொறுத்தவரை நீங்கள் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. நீங்கள் விஜயகாந்துடைய கொள்கை என்னன்னா திமுக வந்துடக்கூடாது, அதிமுக வந்துடக்கூடாது. இல்லை, அதே கொள்கை தானே நீங்கள், அதாவது விஜயகாந்த் அந்த கட்சியினுடைய தலைவர், அவருக்கு திராவிட இயக்கங்கள் திமுக அதிமுக மாற்று தான் விஜயகாந்த், மக்கள் அப்போ அதுக்கு தான் ஓட்டு போட்டான். ஆனால் பிரேமலதாவை பொறுத்தவரை நீங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு அந்த அம்மா முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அந்த முயற்சி கைகூடலை. திருப்பி என்ன பண்ணுறாங்க, பிஜேபியோடு கூட்டணி வைப்பதற்கான முயற்சி பண்ணுறாங்க. இது கடந்த தேர்தல் என்ன நடந்ததுன்னா, பிரேமலதா விஜயகாந்த் மருத்துவமனையில் இருக்கிற பொழுது திமுகவோடு பேசிக்கொண்டு, அடுத்த அரை மணி நேரத்தில் அதிமுகவோடு பேசி கொண்டிருந்ததை துரைமுருகன் வெட்ட வெளிச்சமாக சொன்னார். நீங்கள் ரெண்டு குதிரையில் ஒரே நேரத்தில் சவாரி பண்ணுறீங்க, இது ஊர் போய் சேர முடியாது. இதை வந்து துரைமுருகன் வீட்டில் வச்சு பகிரங்கமாக சொன்னார். 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணி சேர்த்தவே இல்லை, அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி திமுக கூட்டணியும் வெளியேறிடுச்சு. அப்போது இப்போவும் விஜயகாந்துடைய மரணம் அந்த தொண்டர்களை ஒரு ஒருங்கிணைத்திருக்கு. விஜயகாந்துடைய உழைப்பு தான் எப்படியாவது வந்து அவருக்காகவாது இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா இவங்க நினைக்கிறாங்களா சார், நம்ம இவரோட மரணத்தை வச்சு நம்ம எப்படியாவது ஓட்டு சம்பாதிச்சு முடியும் அப்படின்னு இவங்க ஏதாவது நினைக்கிறாங்க? அந்த கணக்கு தான் தப்பு கணக்கா இருக்கு. விஜயகாந்தை பொறுத்தவரை திமுக அதிமுக இரண்டு கட்சிகளையும் எதிர்த்து தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார். ஆனால் இப்போ பிரேமலதா பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் அடைக்கலமாக தான் சரி, ஏன்னா திமுகவை எதிர்க்கணும், திமுக மீது மக்களுக்கு சரியான வெறுப்பு இருக்குது. இந்த வெறுப்பை ஓட்டாக மாற்றணும்னா இப்போ ஒரே கட்சி அதிமுக தான், பிஜேபி இங்கே வெற்றி பெற முடியாது, வாக்கு வங்கியும் இல்லை. அதிமுக தான் ஆளுங்கட்சி, கடந்த காலத்தில் ஆளுங்கட்சி, பிரதான எதிர்கட்சி, 62 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதெல்லாம் உள்ள கட்சி எது? அதிமுக தான். அப்போ அதிமுகவுடைய வாக்கு வங்கி 20-25% எந்த காலத்திலும் அந்த வாக்கு வங்கி சிதைக்க முடியாது. ஆனால் பிஜேபிக்கு 5% வாக்கே இல்லை. நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனம் 20% இருக்கிற வாக்கு வங்கியோடு நீங்கள் சேருவது புத்திசாலித்தனமா? 5% இருக்கிற வாக்கு வங்கியோடு சேருவது புத்திசாலித்தனமா? ஆனால் பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுகவோட கூட்டணி கூட்டு இல்லை, பிஜேபியோட கூட்டுனா தேமுதிகவை படுகுழியில் தள்ளுவதை தவிர இது வேறு வழி இல்லை. அதிமுகவோடு சேர்ந்தால் எதிர்காலத்தில் இப்போ அடுத்து 26 சட்டமன்ற தேர்தல் வரும்போது, சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக தான் போட்டி களத்தில் நிற்கும், பிஜேபி களத்திலே நிற்காது. ஏன் பிஜேபி களத்தில் நிற்காதுன்னா,
அதிமுகவோடு சேர்ந்துக்கணும் இல்லை திமுகவோடு சேர்ந்துக்கணும். மூன்றாவது அணி இருந்தால் ஆட்சியை பிடிக்குமா பிஜேபி? ஆட்சியை பிடிக்க முடியாது. ஆட்சியை பிடிப்பது எது? அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கு. அடுத்து ஆட்சியை பிடிப்பது அண்ணா திமுக தான். அது அதோடு சேர்ந்து கொள்வது தான் தனக்கு ஒரு 5 MLA 10 MLA கிடைக்கும். இதுதான் கட்சி வளரும். விஜயகாந்துடைய எண்ணமும் அதுதான், நோக்கமும் அதுதான். ஆனால் இதுக்கெல்லாம் மாறாக பிரேமலதா பிஜேபியோடு கூட்டணி வைத்து கொண்டால் இருக்கிற 0.5% வாக்கு வங்கியும் பின்னாடி போயிரு, அதாவது பின்னோக்கி போயிரும். இது இப்போ அவங்களோட கட்சியில இருக்கிற இந்த மக்கள் தொண்டர்கள் ஜாஸ்தி இல்ல, தொண்டர்களை விட ரசிகர்கள் தான் ஜாஸ்தியா இருக்கிறா நான் ஃபீல் பண்றேன் சார். இந்த தேமுதிக கட்சியில இருக்கிறவங்க ரசிகர்கள் தான் ஜாஸ்தியா இருக்காங்க. அப்போ அவங்களோடதான் வந்து ஒரு வாக்கு வங்கியா மாற்றத்துக்கான ஏதாவது சான்சஸ் இருக்கா சார்? இல்ல, நீங்க விஜயகாந்த் மரணம் தப்ப நம்ம எல்லாருமே பார்த்தோம். அங்கே வந்து திமுக காரன் வந்தான், அண்ணாதிமுக வந்தான், கம்யூனிஸ்ட் வந்தான், விடுதலை சிறுத்தை வந்தான், எல்லா கட்சிக்காரனும் வந்தான். அப்போ அது பூராமே வாக்கா மாறுமா? மாறாது. தேமுதிக காரன் மட்டும்தான் தேமுதிக ஓட்டு போடுவான். ஈரோடு கிழக்கில் 0.4% கீழே போயிடுச்சு. அப்போ இதை நீங்கள் வளர்த்தெடுக்கணும்னா நீங்கள் பிரதான எதிர்கட்சி அண்ணாதிமுக தான். திமுக உங்களை சேர்த்த மாட்டான். ஒரு சீட்டு தரேன்னு முதல்ல பேச்சு நடந்தது. ஆனால் தேமுதிக 3 சீட்டு கேட்டாங்க. 3 சீட்டு உங்களுக்கான வலு இல்லை. அப்போ உங்களுக்கு எப்படி நான் 3 சீட்டு கொடுப்பாங்க? அப்போ யதார்த்த கள நிலவரம் அந்த அம்மாவுக்கு தெரியல. அதனால் இப்போ பிஜேபிக்கு போனால் தேமுதிக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். தேமுதிக அதனுடைய எதிர்காலம் இருட்டடிப்பு செய்யப்படும். இதுதான் தேமுதிகனுடைய செயல்பாடுனா. பிரேமலதா இதை தெரிந்து செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா? இதை வரக்கூடிய காலங்களும் தேர்தல் முடிவுகளும் தான் ஒரு நல்ல பாடத்தை பிரேமலதா விஜயகாந்துக்கு சுட்டி காட்டும். ஏன்னா 2000 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக அண்ணாதிமுகவுக்கு மாற்றாக 14% வாக்கு வங்கி இந்த மக்கள் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கி அது கழுதை தேஞ்சு கட்டரும்பாயி 0.5% வந்துவிட்டது. அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு பிரேமலதாவுக்கா, அல்லது மீட்க முடிய முடியாமலே நீங்கள் பின்னோக்கி போவது பிரேமலதாவுடைய முடிவா என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும்.